உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன். சார், சிந்தனை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வர போகிற கன்ன ஸ்கின் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃப்ரீ கன்ன ஸ்கின் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா, லெஜெண்டரி கன்ன ஸ்கின், அது இல்லாமல் ஸ்கேர்க்கு ஒரு எவோ கன்ன ஸ்கின் வருது, அது எல்லாமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து செமையான ஷாக்கிங் சர்ப்ரைஸ் ஒன்று இருந்தது. பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெர்முடா அதாவது கிளாஸ் ஸ்குவாடு ரேங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கு வந்து நான் போனேன் உள்ள, பார்த்தீங்கன்னா ரேங்க் கூட்டலான்னு போனேங்க. பார்த்தீங்கன்னா பெர்முடா ரீபெயிண்டோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கலரி ரீபெயிண்டோ வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலரியில் ரிஃபைனரின்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்த அப்படி ஒரிஜினல் மேப்பை தூக்கிட்டு சும்மா கல்யாண வீடு மாதிரி வச்சு வச்சுருக்கானோ, எல்லா பக்கமும் அப்படி லைட்டாக எரியுது, சீரியல் செட்டாக போட்டு வச்சுருக்காங்க. அந்த வாரத்தில் தான் மொய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே தான் பெட்டி வெட்டியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படி ஃபுல்லாக மாற்றி வச்சுருக்காங்க. இதில் வந்து இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா கலாரி நம்ம ரொம்ப நாளாக விளையாண்டுருக்க மாட்டோம். ரேங்க்டு மேட்ச் தான் ரேங்க்டு மேட்ச் விளையாட முடியாது கலாரியில். இப்போவும் நம்மளால் விளையாட முடியாது. அது பர்கட்ரி மேப்பு, கிளாசிக் மட்டும்தான், சரி பெருமடா மட்டும்தான் விளையாட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, கிளாஸ் குவாட்டில் உள்ளே போனோன்னா அப்படி கலாரி மேப்பை மாற்றி வச்சுருக்கானோ இந்த குரோனோக்காக. இதுக்கப்புறம் இது எப்படி இருக்குமா எப்படின்னு தெரில. பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து கன் ஸ்கின் எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து அடுத்து வெப்பன் ட்ரையல் வந்து நான் சும்மா வெறும் போஸ்டராக தான் காமித்தேன். அதோட வீடியோ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஆக் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா அதில் வந்து இப்போ வந்து கிளாஸ் குவாட்ல வந்து ஆகை சேர்த்துருக்காங்க. எக்ஸமேட்டுக்கு பதிலாக இதை சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் அதேமாதிரி தான் அடிக்கும். சும்மா வேறு லெவலில் டபுள் ரேட் ஆஃப் ஏர் வேறு கொடுத்துருக்கிறதுனால சும்மா வேறு லெவலில் புல்லட் வந்து எனிமியோட உடம்புக்குள்ளே பாயின்னு நினைக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குரோனோ ஈவெண்ட்டுக்காக எல்லாமே ஒரே கலர் தான். அந்த ப்ளூ கலர், பிங்க் கலர், அது எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க. டபுள் ரேட் ஆஃப் ஏர் கொடுத்துருக்கிறது வந்து இந்த ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா ஆக அதிகமாக யாரும் எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இனிமேல் இந்த ஸ்கின்னு கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லோரும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் எம்பி பாட்டி எம்பி பை எல்லாமே தூக்கியிருக்காங்க. உட் பேக்கரு, அடுத்து வெக்டரு, இந்த ஆக, இந்த மாதிரி கன் ஸ்கின்னெல்லாம், சரி கன்னெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணதுக்காக மட்டுமே தான் எம்பி பாட்டி எம்பி வை அடுத்து எக்ஸமேட்டு எல்லாத்தையுமே தூக்கியிருக்காங்க. எவ்வளோ நாள் தான் ஒரே கன்னை வச்சு விளையாண்டு கிடக்க அப்படின்ட்டு மாற்றி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா அது ஒரு அட்வான்டேஜ் தான். நம்ம வந்து எல்லா கன்னுலையும் நல்லா பழகிக்கலாம். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, தாம்சனுக்கு ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஏர் ஸ்கின் வருது. யாருக்குனே நான் சும்மா பெயிண்ட் அடித்த ஸ்கின்னு தான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா அது சும்மா எஃபெக்ட்டு சும்மா சூப்பராக இருக்குது. சும்மா மஞ்சள் கலரில் அப்படி மினிங்கிட்டே இருக்குது. யாருக்குனே தாம்சனில் வந்து ரேட் ஆஃப் ஏர் சூப்பராக இருக்கும். இப்போ டபுள் ரேட் ஆஃப் ஏர் வேறு கொடுத்துட்டாங்கன்னா சும்மா வேறு லெவலில் அடிக்கும். எப்படியும் ஒரு செகண்டுக்கு ஒரு 30-40 புல்லட்டு எனிமிக்குள்ளே இறங்கிடும். பார்த்தீங்கன்னா வேறு வெக்டாரோட சூப்பராக அடிக்கும். ஏன்னா டபுள் ரேட் ஆஃப் ஏர் கொடுத்துருக்காங்க. யாருக்குனே ஃபேமஸ்க்கு வந்து டபுள் ரேட் ஆஃப் ஏர் வேறு லெவலில் இருக்குங்க. யாருக்குனே ரேட் ஆஃப் ஏர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தாம்சனில் இப்போ டபுள் ரேட் ஆஃப் ஏர் வேறு கொடுத்துட்டாங்கன்னா, இது எல்லாமே இது கூட ஒரு M1887, அடுத்து இது கூட ஒரு பாம் ஸ்கின்னு, ஒரு ட்ரெஸ் பண்டில் எல்லாமே அது. அது பார்த்திங்கன்னா இந்த குரோனோ கொலாபரேஷன் போயிட்டுருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஒன் பஞ்ச் மேன் அப்படின்ட்டு ஒரு கார்ட்டூன் சீரீஸோடு இது பண்ண போகிறாங்க. அதை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது கூட கொலாபரேட் பண்ணதுனால இது எல்லாமே கொண்டு வராங்க. பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் கிடையாது, அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுதேன். பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த M1887 எந்த எஃபெக்டும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாம் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். M1887 அதாவது ஸ்னைப்பர் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ஆப் வச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும். அடுத்து ஹலாகோசஸ் குரோனோ நம்ம போடணும்னு நினைக்கோம், ஆனால் போடமில்ல, அடுத்து போடுதோம். அடுத்து அந்த பாம் ஸ்கின்னை பார்த்தாலாம், பாம் ஸ்கின் வந்து அவ்வளோ எஃபெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் ஒன்றும் நல்லல. இது எல்லாமே இப்போ நம்ம வந்து டோக்கன் கலெக்ட் பண்ணி எடுக்க போகிறோம்ல, அதே மாதிரி அடுத்த இதில் வந்து ஒன் பஞ்ச் மேனு கூட வரும். இப்போ குரோனா ஈவெண்ட்டு போயிட்டுருக்கு. அடுத்து ஒன் பஞ்ச் மேன் அடுத்த மாதம் அதாட்டு அடுத்த வருஷம் வரும். அப்போ வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பாம் ஸ்கின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபெக்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் ஒன்று எஃபெக்ட் இல்லை. இது வரைக்கும் வந்த பாம் ஸ்கின்ல வந்து நிறைய இது சூப்பராக இருக்கும். இது ஓரளவுக்கு பெட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பஞ்ச் மேன் அதுக்கே ஒரு ஃபிஸ்ட்டு ஸ்கின் விடுதாங்க. பார்த்தீங்கன்னா லாபி இப்படி தான் இருக்கும். பின்னாடி பாருங்கள் அந்த கேரக்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு எது பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குத்தும் போது அந்த கை ரொம்ப பெருசாகுதுங்க. அதான் கேவலமாக இருக்குது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. முன்னாடி இருந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னே நல்லா தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். குத்தும் போது மட்டும் அந்த கை ரொம்ப பெருசாகிடுது, ஏன்னு தெரில. ஒன் பஞ்ச் மேன் சீரீஸில் இப்படி தான் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த சீரீஸ் நான் வந்து பார்த்தது இல்லைங்க, பார்த்தேன்னா சொல்லுதேன். அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா அடுத்து இன்குபேட்டரோட எல்லாமே இருக்குது. பார்த்துக்கோங்க, எல்லா கன் ஸ்கின்னுமே இருக்குது.
அதாட்டு ஃப்ரீ ஃபயர் வந்து இப்போ என்ன பழமொழிப்படி நடந்துட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்க, பிள்ளையும் கிள்ளி விடுவாங்களா, ஏதோ ஒன்று வருமே, பிள்ளையும் கிள்ளி விட்டு விடுவாங்க, தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்க, அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா P90 இப்போ கிளாஸ் ஸ்குவாடுக்குள்ளே இறக்கிட்டு இது SMG கண்ணெல்லாம் கொஞ்சம் தூக்கிட்டு அந்த வெக்டார் கண்ணை மட்டும் விட்டுட்டு அது பார்த்தீங்கன்னா P90 பவரையும் கொடுத்தாங்க, இன்குபேட்டரும் விடுதாங்க. ஏன்னா எல்லாரும் கண்டிப்பாக எடுப்பீங்க, P90 இப்போ வேறு லெவலில் அடிச்சுட்டு கிடக்கு. அடுத்தது என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அந்த ஒன் பஞ்ச்மேன் சீரிஸ் வந்து இதுதான், அந்த மொட்டை மண்டையம் தான் பார்த்தீங்கன்னா, அது கூட ஃபிஸ்ட் வருது, அது கூட தான் நமக்கு வந்து வேறு லெவலில் ஒரு M1887 அதாவது ஷார்ட் கன் ஸ்கின் வருது. சும்மா வேறு லெவலில் அந்த ஸ்கின்னோட எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 2000-3000 டைமண்ட் எடுத்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பஞ்ச்மேனோட கொலாபரேஷனில் தான் வரப்போகுது நம்மளுக்கு. அதில் வந்து நிறைய எமௌண்ட்டு ட்ரெஸ் பண்டில் எல்லாமே தரப்போகிறாங்க, அது வந்து அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கொரோனா ஈவெண்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கிடுவோம். அதோட ஸ்கின்னோட அந்த எஃபெக்ட் எல்லாமே நான் காமிக்கேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஷார்ட்கன் ஸ்கின்னு, டபுள் டேமேஜ். ஆமாம், ஒரு டேமேஜ் ஸ்கின்னு இனிமேல்லாம் அவ்வளோதான். இது வந்து லெஜெண்ட்ரி. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது எதுவுமே லெஜெண்ட்ரி கிடையாது, அந்த ப்ளூ கலராக இருக்கட்டும், அந்த ரோஸ் கலராக இருக்கட்டும், எதுவுமே லெஜெண்ட்ரி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஃபேடட் வீலெல்லாம் வராது, ஏதாட்டு இந்த ரோல் த டைஸ் ஈவெண்ட்லேயே ரொம்ப காஸ்ட்லியாக போகும். அவ்வளோ சூப்பராக இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வந்து நம்மளால் எடுக்க முடியாதுன்ட்டு. ஆனால் இதையும் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேர் ஸ்கின் பார்த்தாலாம், இப்போ வந்து நம்மளுக்கு ட்ராகன் ஏகே வந்தது, அதாட்டு எவோ ட்ராகோ ஸ்கின் அப்படின்னு வந்தது. அதே மாதிரி அழிஞ்சு போன சுறா இனத்தை கொண்டு வர மாதிரி ஒரு ஸ்கேர் கொண்டு வர போகிறாங்களா, அது பேர் ஏதோ மெக்லடன் அப்படின்னு சொல்லுதாங்க. அது பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது, ஆனால் ஏகே அளவுக்கு வரல. பார்த்தீங்கன்னா எனிமையை அடித்தோடனே, எனிமையை அடித்தோடனே அப்படி அவன் சுறா மாதிரி மாறி பொத்துன்னு உள்ளவள் தான். ஆனால் ஏகேயில் பார்த்தீங்கன்னா அப்படி பறப்பான் என்னமோ. ஏகேயோட ஸ்கேர் பெருசுன்னெலாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் பார்த்திங்கன்னா குப்பிட் ஸ்கேர் இல்லைனா டைட்டன் ஸ்கேரோட பவராக கொடுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த ஸ்கின்னே நம்ம எடுத்துக்கிடுவோன்ட்டு இதுக்கு வேறு ஏதாட்டு கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் ஒரு டேமேஜ் கொடுத்துருப்பாங்க, இதுலேயும் அதே கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா குப்பிட் ஸ்கேர் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக எடுக்கவே மாட்டாங்க அதெல்லாம். அதனால் வேறு ஏதாட்டு ஒரு நல்ல பவரோட தான் இது கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ கிளாஸ் ஸ்குவாடில் இதை சேர்த்துருக்காங்க, அதனால் எல்லாருமே இதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கிரேசியாக தெரிஞ்சிட்ருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ M4A1 ஒரு ஸ்கின் வரப்போது, இப்போ தான் M4A1 வந்து பவரை கூட்டினாங்க, அதோட செத்து ஒரு ஸ்கின்னு எது எதுக்கெலாம் பவர் கூட்டியிருக்காங்களோ, எது எதுலாம் கிளாஸ் ஸ்குவாடில் மாற்றிருக்காங்களோ அது எல்லாமே வரப்போது. உங்கள்கிட்ட எர்த் M4A1 எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் எடுக்காதீங்க, ஏன்னா காசை போட்டு கறியாக்குறது, இதை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ரேங்க் டோக்கன் ட்ரெஸ் வந்து எப்போ ப்ரோ மாறும், நீ வந்து வீடியோவில் போட்டிருந்த ஆனால் மாறலன்னு கேட்டிங்கன்னா 23rd நம்மளுக்கு மாறுது. ஏன்னா 23rd தான் இந்த சீசன் முடியுது, அதுக்குள்ளே ஹீரோக்கு போகிறவங்களாம் போய்க்கோங்க. அப்போ முடிவு போகும்போது தான் இது வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ரேங்க் டோக்கன் கொடுத்த ட்ரெஸ்ஸில் இது வேறு லெவலான ஒரு ட்ரெஸ்ஸு, அதோட பேக்கு பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குது, எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.